தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் ஹால் வீடியோ. நான் டிமார்ட்ல என்ன எனக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தாளிப்பு பேண்ட் தான். இது தாளிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்குறது தான் நம்ம ஸ்டவ்வில் இப்படி வச்சுக்கலாம். மற்ற இதில் நிறைய விதம் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு அவ்வளோ வசதியாக இல்லை. நான் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த கரண்டி. இது வந்து சமையல் யூஸ் பண்ணுற கரண்டி. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். சிலிகான் இதோட ஹேண்டில் வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இதுலேயே இது இதோட ஹேண்டிலும் அதே கலர் தான். எடுத்து பார்க்கலாம் இந்த கிரில்டு பேன். என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரில்டு பேன் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட பயன்பாடுகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு மர கரண்டி, அதாவது உட்டன் ஸ்பூன். மூன்று கரண்டிகள் இதில் இருக்குது, மூன்று விதமான கரண்டிகள். இதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்க்க போகிறது இந்த குக்கீஸ். என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் இந்த குக்கீஸ் வாங்கணும் அப்படின்னு. நான் ஆன்லைனில் செக் பண்ணேன், ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் எனக்கு டிமார்ட்டில் ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைச்சிது. ஆர்டின் ஷேப்பு, ஸ்டாரு, ஃப்ளவரு, ட்ராப் ஷேப்பு எல்லாமே இருக்குது. ரவுண்டு தவிர, ரவுண்டு மட்டும் இல்லை, வட்டம், வட்ட ஷேப் வடிவம் மட்டும் இதில் இல்லை. அடுத்தது இந்த சிலிகான் கிச்சன் டூல் தான் பார்க்குறோம். இது நம்ம டிக்கா பண்ணும்போது, கிரில்டு சிக்கன் பண்ணும்போது தான் நம்ம பட்டரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு, அதில் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அப்புறம் நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு டோஸ்டட் பேன் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கொக்கி கொடுத்துருக்காங்க. இப்படி அழுத்தி பிடிச்சா இந்த கொக்கி அதோட லாக்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். மறுபடியும் நம்ம அழுத்தி பிடிச்சு அந்த கொக்கியை நம்ம இப்படி போடணும். இப்படி போட்டிங்கன்னா இப்படி லாக் ஆகிடும். எடுத்துக்கலாம், இதை பார்க்கலாம். இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன குக் பண்ணுறோமோ அதை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு போட்டுட்டு இப்படி கேஸில் வச்சு சமைச்சிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம். அப்புறம் இதுவும் என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னென்னா, முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் அருகமனை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் அருகமனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி கூட எங்கள் வீட்லேயும் அருகமனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கத்தி விட அருகமனை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க எல்லாமே கத்தி தான் யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிங் போர்டு, கத்தி இது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் நானும் பொருத்தியாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்சால் நான் அருகமனைக்கு மாறுறதுக்கு விரும்புகிறேன். இந்த சாப்பிங் போர்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் இதில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி இந்த விஷயம் கொடுத்துருக்கிறதுனால தூக்குறதுக்கு, நம்ம வந்து ஒரு இடத்துல தொங்க போடுறதுக்கெலாம் இது ரொம்ப
உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட அனைத்து பொருட்களின் விலைகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.